வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. யுவன் பிரேம்ஜி ரெண்டு பேருமே பார்த்தோம்னா ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் நம்ம தளபதி 68 படத்தை பற்றி பேசியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நாரடிதா பாட்டுக்கு லியோவில் பார்த்தோம்னா இந்த மாதிரியான லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க, தளபதி இந்த மாதிரி நடிக்கிறாரு, அதுக்கு உண்டான எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு, அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அது வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி விற்பாங்க, அது வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தோம்னா தளபதியோட அரசியல் வருகை பற்றி கேட்டதுக்கு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஃபைனலாக பார்த்தோம்னா தளபதி 68 ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் பார்த்தோம்னா இல்லை, இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மங்கா தலைவர பிஜிஎம் விட இந்த படத்தில் பார்த்தோம்னா ஒரு பிஜிஎம் எதிர்பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பற்றி ஆல்ரெடி அவர் ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நம்ம பிஜிஎம்ங்கிறது இதில் வேறு மாதிரி எதிர்பார்க்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த படத்தில் பிரேம்ஜி அவர்கள் இருப்பாரா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா பிரேம்ஜிகிட்டே கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தோன்னா அவர் வந்து அண்ணன் தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. போகும்போது தளபதி 68 வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ தான் தளபதி லியோ படத்தோட ஷூட் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. கூடி சீக்கிரமாக தளபதி 68 படத்தோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எப்படியும் இன்னொரு 1 மந்த்துக்கு மேலே ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா லியோ படத்தோட ஒர்க் வந்து இன்னும் இருக்குது, அதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா கண்டிப்பாக தளபதி 68 டீம் வந்து அந்த படத்தோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. பட் வெங்கட் பிரபு ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் இன்னும் வந்து ஜாஸ்தியாக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காரோட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸோட, அது வேணால் நல்லா தெரியும். மற்றபடி பார்த்தோம்னா இன்னும் வேறு எந்த ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணல. செட்டிங் ஒர்க் எல்லாம் எதுவுமே பார்த்தோம்னா பண்ணாமல் தான் இருக்காங்க, அது இனிமேல் தான் பண்ணுவாங்க, வெயிட் பண்ணலாம். அப்புறம் பிரேம்ஜியை உள்ள கொண்டு வராமல் வெங்கட் பிரபு படம் எடுக்க மாட்டார், கண்டிப்பாக அவர் உள்ளே இருப்பார் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஆல்ரெடி அவர் பார்த்தோம்னா தளபதியோட ரெஃபரன்ஸுங்கிறத நிறைய படங்களை யூஸ் பண்ணிட்டு இருப்பார் பிரேம்ஜி அவர்கள். இப்போ தளபதி கூடவே சேர்ந்து பார்த்தோம்னா அதை ஒர்க் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ வெயிட் பண்ணலாம். இப்போ யுவன் அண்ட் பிரேம்ஜி ரெண்டு பேருமே தளபதி 68 பற்றி எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.